மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மூர்த்தி அவர்கள். இவர் சில ஊழல்களை தன்னுடைய பதவியினை பயன்படுத்தி செய்துள்ளார் என்று இவரை பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியைச் சேர்ந்த சங்கர பாண்டியன் என்பவர் பேசியிருக்கிறார். உடனே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்கள் அந்த நபரின் வீட்டிற்கே சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேற்கொண்டு அந்த நபரின் மனைவி இதனை தடுக்க முற்படும் போது இருவரையும் தன் காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றி அடிக்க முற்பட்டுள்ளார். இது அத்தனையும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதனை சட்ட ரீதியாக எதிர்த்து முறையாக மறுக்காமல் இப்படி குற்றம் சுமத்தியவரின் வீடு தேடி சென்று தாக்க முற்படுவது ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகா என்று விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதனை பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளதோடு இதனை எதிர்த்து வழக்கு பதிவு செய்யப்படவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அராஜகம் செய்கிறது என்று திமுகவினர் மீது பாஜகவினர் தொடர்ந்து இந்த வீடியோவை பகிர்ந்து பதிவிட்டு வருகின்றனர்.